என் பேர் இந்திரா. நான் செக்கானவன் பிஹெச்சில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க்கராக இருக்கிறேன். இப்போ வந்து கொரோனா பேஷண்ட்டுக்கு சூப்பு கஷாயம் மருந்து வழங்குறதுக்காண்டி எனக்கு டியூட்டி போட்டிருக்காங்க. இப்போ வந்து நான் மிளகு தக்காளி கீரை சூப்பு போட்டிருக்கேன். அதில் வந்து மிளகு தக்காளி, தக்காளி பழம், வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், சோம்பு, மஞ்சள், ஜீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு சூப்பு சார். இது வந்து கொரோனா பேஷண்ட்டுக்கு வயிறு புண்ணாகாமல் இருக்கிறதுக்கு, அல்சர் பேஷண்ட்டு வயிறு புண்ணாகாமல் இருக்கிறதுக்கு இந்த சூப்பை சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடுவாங்க. சளி பிடிச்சவங்க, அல்சர் பேஷண்ட்டு எல்லாருமே சாப்பிட்லாம் சார். இதுக்காண்டி தான் சூப் போடுறோம். வாரத்தில் 7 நாளும் 7 சூப்பு தயார் பண்ணுறோம். ஒரு நாள் மிளகு தக்காளி, ஒரு நாள் பாலாக்கீரை, ஒரு நாள் முருங்கைக்கீரை, ஒரு நாள் புதினா, இஞ்சி, லெமன், மஞ்சள், மிளகு, துளசி இது போட்டு ஒரு நாள் சூப்பு செய்கிறோம். ஒரு நாள் லெமன் ஜூஸ் போடுறோம். ஒரு நாள் வந்து பஞ்சமுட்டி பானம் ரெடி பண்ணி கொடுக்குறோம். 7 நாளும் 7 சூப்பு தயார் பண்ணி கொடுக்குறோம் சார். காலையில் கபசுரம், சாயந்தரம் 7 மணிக்கு ஆடாதோட கொடுக்குறோம் சார். பேஷண்ட்டுக்கு இதை குடிச்சு சாப்பிட்டாங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குணமாகி ஃபீவர்லேருந்து சரியாகிடுவாங்க சார். இது வந்து ஓமம், மிளகு, மஞ்சள், ஓமத்தை வறுத்து நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு மஞ்சள் பொடி போட்டு கிராம்பு கஷாயத்துக்கு ஊற்றி, கிராம்பு, மல்லி அதெல்லாம் போட்டு கஷாயமாக பண்ணி அந்த கஷாயத்தை வச்சு உருட்டி இதை வந்து 2 கிராம்ஸ் அளவுக்கு வெத்தலையில் வச்சு மென்று முழுங்கணும். இது வந்து எப்படின்னா கொரோனாவில் வந்து 2 இன்ஃப்ளமேஷன் வரும். ஒன்று வந்து அந்த கொரோனா வைரத்துக்கு போராடுற ஆன்டிபாடிஸ்னால ஒரு இன்ஃப்ளமேஷன் வரும், கொரோனா வைரஸ்னால ஒரு இன்ஃப்ளமேஷன் வரும். 2 இன்ஃப்ளமேஷனை எதிர்த்து போராடுறதுக்கு மஞ்சளில் கற்குமின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அந்த கற்குமின் வந்து 2 இன்ஃப்ளமேஷனை தடுத்து மேலும் வந்து கொரோனா பாதிப்பை வந்து போக விடாமல் எப்படி வந்து ஸ்டீராய்டு ஒர்க் அவுட் ஆகுதோ அதே மாதிரி ஸ்டீராய்டு மாதிரி நல்லா ஒர்க் அவுட் ஆகி எல்லா வைரல் இன்ஃபெக்ஷன் லோடும் சரியாயிடும். இதை வந்து மருந்து வந்து காலையில் வெறும் வயிற்றுல 5 டேஸ் எடுத்துக்கணும். சிம்பிளாக வீட்லேயே எல்லோரும் செய்கிற மாதிரி தான், ஈஸியாக இருக்கும். ஓமம் வந்து 5:1:1 10 கிராம் ஓமம்னா 2 கிராம், கிராம்பு 2 கிராம், விரலி மஞ்சள் தூள். விரலி மஞ்சள் தூள் வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணால் ரொம்ப நல்லது. கடையில் வந்து சில சமயம் வந்து கலப்படம் அந்த மாதிரி இருக்கிறதுனால விரலி மஞ்சள் வாங்கி அரைச்சி வச்சுட்டா நல்லது. தனித்தனியாக வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு கிராம்பு கஷாயம் வச்சு உருட்டி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு இதில் வந்து பாதி அளவு 1 கிராம் கொடுத்தா போதும். நாங்கள் வார்டில் ஒர்க் பண்ணுறதே இந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து காலையில் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு தான் ஒர்க் பண்ணுறோம். செகண்ட் வேவ்லையும் இந்த மாதிரி தான் ரொம்ப அந்ததுலேயே இது வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு இன்ஃபெக்ஷனும் வரலை. இதுவரை கொரோனா பாதிப்பு சிம்டம்ஸ் எதுவுமே வரலை. இந்த மெடிசன் வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக வந்து வேலை செய்யும். எந்த வைரஸாக இருந்தாலும் சரியாயிடும் இந்த மெடிசன் எடுத்துக்கிறது. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து லாஸ் ஆஃப் ஸ்மெல் இருக்கும். அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு காடா துணி வாங்கி மெல்லிசாக இருக்கணும் துணி வந்து அந்த மேட்ச்சஸ் பண்ணி வாங்கி அதில் வந்து கிராம்பு, ஓமம், பூங்கற்பூரம் மூணையும் வந்து பவுடர் பண்ணி இதை ஒரு முடிச்சா செஞ்சு அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா வாசனை தெரியாதவங்களுக்கு வாசனை தெரியும். இதை வந்து இந்த மாதிரி நல்லா டீப் ப்ரீத் பண்ணி நல்லா எடுக்கணும். சப்போஸ் வாசனை வரல அப்படின்னா இது நல்லா வந்து திருக்கி விட்டு இன்று முப்பையும் மாறி மாறி ஒரு 2 டேஸ்லேயே நல்ல வாசனை வந்து நார்மலுக்கு மூக்கு வாசனை வளர அளவுக்கு வந்துடும். இது ரொம்ப பெஸ்ட் ரெமடியாக இருந்தது. பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்ல திருப்தியான ஒரு இதாக இருக்கு. நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொரோனா மெடிசன்ஸ் வந்து ஹீட் ப்ரொடியூசிங் மெடிசன்ஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு மாதுளை மணப்பாக்கு தந்துட்டுருக்கோம். இது மாதுளை மணப்பாக்கு வந்து ரொம்ப பெஸ்ட் மெடிசன். அயன் அதாவது ரத்த சோகை உள்ளவங்களுக்கும் பெஸ்ட்டாக அதை வந்து ஆக்ட் பண்ணோம். அதனால் வந்து ரொம்ப பிரிஸ்காக அதை நோய் நிலையிலேருந்து எல்லாத்தையும் தேற்றி கொண்டு வர்றதுக்கு இந்த மாதுளை மணப்பாக்கும் கொடுப்போம். கால்கள் ரெண்டையும் தரையை ஊனி கை ரெண்டையும் இது கலப்பை மாதிரி கலப்பை ஆசனா மாதிரி இது வந்து எப்படின்னா ஸ்கின் எல்லாம் நல்லா ரிஜுவினேட் ஆகும். நல்லா இந்த ஆசனா செய்ய நம்மளுக்கு வந்து ஒரு முகத்தில் ஒரு தேஜஸ் வரும். இந்த ஆசனா செய்யும்போது நல்ல இது சுவாச பாதையெல்லாம் நல்லா தூண்டப்பட்டு ஃப்ரீயாக ஆக்சிஜன் ஃப்ளோ வந்து ஃப்ரீயாக இருக்கும். பிளட் சர்க்குலேஷன், ஹெட்டு,
மற்ற எல்லா உடல் பாகங்கள் அனைத்திற்கும் பிளட் சர்க்குலேஷன் வந்து சீராக போகும். ஆக்சிஜன் லெவல் வந்து ஃபுல்லாக 100% கன்சியூம் பண்ணுற மாதிரி ஒரு பிரிஸ்னஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ் ரிலீஃபிங் ஆசனா, முக்கியமாக வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஆசனா இது. என்னோடய பேர் அரசவர்தினி. தூபத்தின் மகிமை, கொரோனா பேஷண்ட்டுக்கு இதில் என்னென்ன நம்ம போடணும்னா, சந்தனம், விரலி மஞ்சள், அகில், நொச்சிலி, நொச்சிலை, வேப்ப இலை, கிராம்பு, ஓமம், இதெல்லாம் பவுடர் பண்ணி போட்டு அவங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சாக்க அவங்களுக்கு ஒரு கிருமி வராமல் இதிலிருந்து பாதுகாக்கலாம். நம்மளும் வீட்டில் இது போல் நம்ம ரெடி பண்ணியிருந்தால் இதிலிருந்து நம்மளும் பாதுகாத்து, இது ஒரு நல்ல ஒரு நமக்கு அட்மாஸ்பியர் நல்ல இதாக கொடுக்கும், அதோட நறுமணம் நல்லா இருக்கும். இதிலிருந்து வராமல் தடுக்கிறதுக்கு இதை நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணலாம். என் பேர் வந்து ஆர்த்தி. நான் வந்து வேல்முருகன் நகர் மதுரையிலேருந்து வரேன். நான் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பாஸ்ட் ஒரு 7 days வந்து எனக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்துச்சு. ஸோ கவர்மெண்ட்லேருந்து மன்னர் காலேஜ்க்கு அட்மிட் கொடுத்தாங்க. வந்தபோது ஃபஸ்ட்டு டே வந்து ரொம்ப சிவியராக இருந்துச்சு எனக்கு கோல்டு. இது ஒரு சித்த மருத்துவ முறைன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இங்கே வந்து தான் அந்த டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து இது வந்து ஒரு சித்த மருத்துவம்னு சொல்லி கொடுத்தாங்க. அது நான் கண்டினியூஸாக ஒரு 2 days தான் எடுத்தேன். எனக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு. இருமல், சளி, காய்ச்சல் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து மோஷன் வழியே போயிடுச்சு. ஸோ அந்த அதெல்லாம் ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம். ஏன்னா இங்கிலீஷ் மெடிசனை நான் எடுக்கும்போது இவ்வளோ எஃபெக்ட் எனக்கு தெரியல. வேம க்யூர் ஆகக்கூடிய ஒரு மெடிசன் சிஸ்டம் தான் இது. ஸோ இங்கே வந்து நான் 2 doctors வந்து எங்கே ஹேண்டில் பண்ணாங்க. டாக்டர் நளினி அண்ட் டாக்டர் லதாராணி, ரெண்டு பேருமே வெரி வெரி ஹியூமனிட்டி பேஸ்டு பீப்புள். ரொம்ப வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் சந்திக்காத ஒரு பர்சன்ஸ். நளினி மேம்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அவ்வளோ பேஷண்ட்ஸ் கூட கேரிங்காகவும் மிங்கிள் ஆகவும் அவங்க எப்படியாவது சரியாகணும் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ரீதியாகவும் இல்லாமல் சைக்காலஜிக்கல் ரீதியாகவும் ஃபிசிக்கல் ரீதியாக எல்லா ரீதியாகவும் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுற விதம் வெரி 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 அமேசிங். இது மாதிரி டாக்டர் நான் வந்து என்னோடய லைஃப்பில் நான் பார்த்தது கிடையாது. நான் இந்த டைட்டில் வந்து நான் காட்கிட்ட வேண்டிக்கிறேன். அவங்க ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். அது மாதிரி அது ஹெல்த் நல்லா இருந்தால் தான் எங்களை மாதிரி பேஷண்ட்ஸை வந்து அவங்க நல்லா பார்த்துக்க முடியும். ரொம்ப ஹம்பிள் கேரக்டர் அண்ட் வெரி தேங்க்ஸ் டு டாக்டர் நளினி அண்ட் டாக்டர் லதாராணி. அதுபோக எங்கள் கவர்மெண்ட்லேருந்து மெடிசின்ஸ் டேப்லெட்ஸ் கொடுத்தது தவிர ரெண்டு டாக்டர்ஸ் வந்து பர்சனலாக ப்ரிப்பேர் பண்ணாங்க. நிறைய மெடிசின்ஸ் வந்து நான் ஒரு 7 days இங்கே இருந்தேன். டெய்லி வந்துட்டு வெற்றிலை கற்கம், அது டெய்லி அந்த வெத்தலை வச்சுட்டு அப்பப்போ அந்த ஓமம் அது கிராம்பு அதெல்லாம் கலந்து பேஷண்ட்ஸ்க்கு இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு ஒரு கேரிங்கோடு கொடுத்தாங்க. கீரை சூப் டெய்லி வந்துடும். இதில் அவங்க பர்சனலாக எடுத்து பண்ண விஷயங்கள், அப்புறம் அந்த கபசுப குடிநீர், ஓம பொட்டலம், ஸ்மெல் இல்லாத அளவுக்கு அந்த ஓம பொட்டலம் இருந்துச்சு. அதெல்லாம் பர்சனலாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் கூபம்னு சொல்லிட்டு அது இந்த முஸ்லீம்ஸ்லாம் அது பண்ணுற மாதிரி கூபம் அந்த ரூம் ரூமுக்கு போய் அந்த நிறைய மூலிகைலாம் போட்டு எல்லா ரூம்ஸ்லேயும் வச்சது வந்து அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதில் ஃபீல் ஆச்சு. இதெல்லாம் அவங்க கவர்மெண்ட் அப்பார்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் அவங்களோட ஓன் ஸ்பெண்ட் பண்ணி பேஷண்ட்ஸோட ஒரு வெல்விஷராக பண்ணினாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ஈவினிங் ரொம்ப ரூம்குள்ளே இருக்க மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. முன்னாடி வந்து டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணாங்க, பட் இந்தளவு கிடையாது. ஒரு 6 o'clock அந்த மாதிரி எல்லாத்தையும் கம்பல்சரி வர சொல்லி இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க பேஷண்ட்ஸ் கூட. அந்த இன்ட்ராக்ஷன் வந்து வெரி 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 ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு பேஷன்ஸ்ன்னு பார்க்காம ஒரு ஃப்ரெண்ட்லி மோட்டிவோட ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி பேசுகிறாங்களோ அது மாதிரி ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம கஷ்டங்களை கேட்டு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு.
இப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இங்கேருந்து போகிறதுக்கு. ஏன்னா அவங்கள ட்ரீட்மெண்ட் இன்னும் லைஃப்பில் கிடைக்குமான்னு தெரியல, பட் மறக்க முடியாது. வெரி தேங்க்ஸ் டு டாக்டர் நளினி அண்ட் டாக்டர் லதா ராணி. டாக்டர் லதா ராணி பழையங்குளம் பிஹெச்சியில் சித்தா மெடிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 24th ஜனவரியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கோவிட் டியூட்டி வந்து எனக்கும் டாக்டர் நளினி பொதும்பு டிஸ்பென்சரியில் அந்த ரெண்டு பேருக்கு மட்டும் போட்டிருக்குறாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஒன்று சொல்லணும். என்னென்னா இங்கே ஃபஸ்ட்டு சித்தா கோவிட் கோவிட் கேர் சென்டர் தமிழ்நாட்டிலே வந்து மதுரையில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆம்பியன்ஸு நல்ல ரொம்ப ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கும் சரி மெடிக்கல் ஆஃபீஸருக்கும் சரி ரொம்ப நல்லா கொடுத்துருக்குறாங்க. ஃபுட் ஃபெசிலிட்டி அக்காமடேஷன்னு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து போத் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து தரோம். எப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ கோவிட் பேஷண்ட்ஸ் வரும்போது அவங்க ரொம்பவும் பயந்து போய் ஐயோ உயிருக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பயந்து போய் அந்த பதட்டத்தோடையே வந்து உள்ளே வருவாங்க. ஸோ திருமூலருடைய கூற்றுப்படி மறுப்பது உடல் நோய் மருந்தனல் ஆகும், மறுப்பது உளநோய் மருந்தன சாவும், மறுப்பது இனி நோய் வராதிருக்க, மறுப்பது சாவையும் மருந்தனலாமே. அதாவது எங்களுடைய மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் மாரியப்பன் சாரோடைய கைடன்ஸ் படி இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து எம்டி ஸ்டமக்கில் அவங்களுக்கு வந்து ஆசனாஸ் எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா போத் ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அவங்க நல்லா ரிலீவ் ஆகிறாங்க. அவங்கள முதல்ல வந்து ரூம்லேயே போட்டு அடைச்சி வைக்காமல் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆசனாஸ் பயிற்சி எல்லாமே கொடுக்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கஷாயம், நிலவேம்பு கஷாயம் டெய்லியும் வந்து ஒரு ஒரு கஷாயம் கொடுக்குறோம். நிலவேம்பு கஷாயம், கபசுர குடிநீர், ஆடாதொடை குடிநீர் இந்த மாதிரி கஷாயம் கொடுக்குறோம். அடுத்து வந்து சூப்பு, ஒரு ஒரு நாளைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கீரை சூப் வந்து கொடுக்குறோம். மணத்தக்காளி கீரை சூப் கொடுக்குறோம், அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை சூப்பு, முருங்கைக்கீரை சூப்பு இது எல்லாமே கொடுத்துறோம். இதுக்கடையில் ஃபுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நல்ல ஒரு பேலன்ஸ்டு டயட்டை தான் கொடுக்குறாங்க. அதில் வந்து கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட் அப்புறமேல் நல்ல வெஜிடபிள்ஸு நல்லா எல்லாமே இருக்கிற மாதிரி தான் கொடுக்குறாங்க. ப்ரோட்டீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெய்லி வந்து ஒரு முட்டையை வந்து கொடுத்துட்றாங்க. அடுத்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு திரிக்கடுகு சூர்ணம், ஆடதொடை மணப்பாகு இருமலுக்கு வந்து இந்த டானிக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து திப்பிலி ரசாயனம், ஸோ இந்த மெடிசன்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறோம். இது இல்லாமல் சிம்டமேட்டிக்காகவும் ட்ரீட்மெண்ட் தரோம். அவங்களுக்கு சப்போஸ் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கும் மெடிசன்ஸ் வந்து கையில் எல்லாமே வந்து நாங்கள் வந்து வச்சுருக்குறோம். ஸோ அதையும் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துறோம். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்ரியேஷன் தெரப்பி மாதிரி அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம். எப்படின்னா அவங்கள வந்து நல்லா புத்துணர்ச்சியாக வைக்கிறதுக்காக அவங்களெல்லாம் நல்லா பேச வைக்கிறோம். நாங்கள் அவங்களுக்கு வந்து என்ன டேலண்ட் இருக்கோ என்னன்னாலும் சரி அவங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் சரி முதல்ல வந்து பேசும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலீவ் ஆகி அவங்க வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டெய்லி வந்து சித்த மருத்துவம்னா என்ன, அதில் வந்து என்ன மாதிரி வந்து மெடிசன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி டெய்லி வந்து கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டு நாள்லேயே வந்து நல்ல ஒரு ஹைப்பர் பைர ரொம்ப ஜுரத்தோட ஹைப்பர் பைரக்சியா ஒரு காஃபு கோல்டு நேசல் பிளாக்கு இப்படி வர்றவங்க மயால்ஜியா அடுத்து உடம்பு வலி இப்படியெல்லாம் வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே நாளில் வந்து சிம்டம்ஸ் வந்து ரொம்ப நல்லா சப்சைட் ஆகி அடுத்த ரெண்டு நாளில் ரொம்ப நல்லா பர்ஃபெக்ட் ஆகிட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க. தமிழ்நாட்டிலே சிறப்பு சித்த மருத்துவ சிகிச்சை மையம் மதுரையில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. கவர்மெண்ட் வந்து எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு கொடுத்தாங்க. இந்த அமைந்த இடம் வந்து வெகு சிறப்பாக இயற்கை சூழ்ந்த நிலையில் நல்ல காற்றோட்ட வசதியுடன் பேஷண்ட்ஸ்க்கு வந்து மனது அமைதியான ஒரு சூழலில் அமைஞ்சிருக்குது. ரொம்ப அருமையான ஒரு சிச்சுவேஷனில் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாங்க. சாப்பாடுலேருந்து எல்லாமே ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்தாங்க. கவர்மெண்ட்டில் வந்து ரொம்ப வெகு சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அதே போல் எங்களுக்கு பணி செய்கிறதுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு மனநிலை வர்ற மாதிரி ஒரு பிளேஸை சூஸ் பண்ணி ரொம்ப அருமையான ஒரு இடத்த கொடுத்து பேஷண்ட்டோட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட மனநிலையிலையும் உடல்நிலையிலையும் இரண்டு நாட்களில் வெகு சிறப்பான மாற்றத்தை உணர முடிஞ்சு அவங்களும் நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இந்த வாய்ப்பினை கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் மற்றும் எனது மாவட்ட சித்த மருத்துவர்கள் என்ன சொன்னாலும் உடனே என்ன வேணுமோ எந்த மெடிசன் வேணாலும் எது வேணாலும் சிறப்பாக வந்து எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கு கவர்மெண்ட்டுக்கும் எங்களது மாவட்ட சித்த மருத்துவர் அவர்களுக்கும் எங்கள் துறை சார்ந்த இணை இயக்குனர் மற்றும் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குனர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.